இது வியாபாரம் கேளீர் யூடியூப் சேனல். நான் மதன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு வீடியோவை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி வீடியோ எடிட்டர் ப்ளஸ் அந்த வீடியோ எடிட்டரில் ஒரு வீடியோவை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு வீடியோ தேவைப்படுது. அந்த வீடியோவை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து நம்மளுடைய வீடியோ ட்ராக்ல நம்ம இன்சர்ட் பண்ணிக்குவோம். ஸோ நார்மலாக முதல்ல அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக நான் மக்கள் நடந்து போகிறது மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எந்த இடத்த ரிவர்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்த மட்டும் ஒரு கிளிப்பாக மாற்றிக்கிறணும். மாற்றிட்டு அதை மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ணணும். இல்லைன்னா என்டையர் வீடியோவுமே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆயிரும். கூடவே சேர்ந்து அந்த வீடியோவோட ஆடியோவும் ரிவர்ஸ் தான் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து ஆடியோவும் சேர்ந்து வந்தது அப்படின்னா, நான் பேசுகிறதுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும் அப்படிங்கிறனால ஆடியோ இல்லாத ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலாக ஆடியோவும் சேர்ந்து ரிவர்ஸ் ஆகும், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்டையராக அந்த வீடியோவே ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ முதல்ல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடியோவை ரிவர்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி என்டையர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ நான் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன்னா, இந்த வீடியோ வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜென்ரல் செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். ஸோ இந்த ஜென்ரல் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆனதும் பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த ஜென்ரல் செட்டிங்ஸ். ஸோ இந்த ஜென்ரல் செட்டிங்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸ்லோ மோஷன் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணியிருந்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ரிவர்ஸ். ஸோ இந்த ரிவர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ இதை கவனிங்க பாருங்கள், நான் ரிவர்ஸை கிளிக் பண்ணுறேன். என்டையராக இந்த கீழே உள்ள வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம், என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ப்ளே ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வீடியோவை ரிவர்ஸ் பண்ணுறதுக்குள்ள மெத்தட். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் வீடியோவுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு தேவை ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் அப்படின்னா இப்படி செய்யக்கூடாது. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரிவர்ஸை எடுத்து விட்றேன். இப்போ வந்து நம்மளுடைய வீடியோ வந்து நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷன் வரைக்கும் மட்டும்தான் ரிவர்ஸ் ஆகணும், ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும்தான் ஆகணும் அப்படின்னா, நான் அதை என்ன செய்கிறேன்னா ஒரு கிளிப்பாக மாற்றிக்கிறேன். ஸோ அதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் அந்த வீடியோவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து ஒரு வீடியோ ரெண்டு பார்ட்டாக மாறிடுது, அதாவது ரெண்டு கிளிப்பாக மாறிடுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிளிப்பிங் மட்டும்தான் எனக்கு வந்து ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா, இதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அது மட்டும் ரிவர்ஸ் ஆகுது, மற்ற அடுத்த பார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளே ஆகும். நம்ம இதை வேணால் திருப்பி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் எல்லாமே ரிவர்ஸில் வருது. அந்த போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த வீடியோ ப்ளே ஆகுது. இதுதான் வந்து நம்ம வந்து செலக்டிவாக வந்து நம்ம வீடியோவை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்குள்ள மெத்தடு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.